இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிடிஎஸ் சீரியல் ஐசி, அந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதான் இதோட இன்டீரியரு. இது மேக்ஸ்வொர்த் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 12012 3 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களே எடுத்து கொடுத்த ஐசி. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரிஜினல் ஐசி. இது வந்து பழைய ஐசி தான், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இது வந்து வண்டியில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களே கேட்டாங்க இந்த ஐசியை போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசி தான். இதோட சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TDA7297, அந்த ஐசி தான் இதில் போட்டிருக்கோம். பிடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீயோட பிடி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரெலாம் பண்ணி போட்டிருக்கோம் அந்த ஐசிக்கு மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீயோட ரெண்டு ஐசி போட்ட பிடி போட்டிருக்கோம். இது வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உதறும். பேஸ் செக்ஷன் மட்டும் அதில் மட்டும் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக பண்ணல, அவ்வளோதான். பேசிக்காக இருக்கும். கெப்பாசிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4750 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கடைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஹீட்டிங் இஷ்யூஸும் அவ்வளோவா இருக்காது. இதில் கரெக்டான வோல்ட் ஆம்பியர் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஐசியோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15+15 வாட்ஸ் வரும், 30 வாட்ஸ் இது வரும். ஸ்டீரியோ யூஸ் பண்ணும்போது ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வாட்ஸ் வரும். இல்லை 20-30 ஐசி இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் சிங்கிள் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் தான் வரும். பட்டு அதை காட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஆடியோ கிளாரிட்டியும் சரி, எல்லாமே இது நாய்ஸு எதுவும் அவ்வளோவா இருக்காது. ஆடியோ குவாலிட்டி அதான் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இது ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. 15 வாட்ஸ் தான், பட்டு கிளாரிட்டி பக்காவாக இருக்குது இதில். அதனால தான் இந்த ஐசியை போட சொன்னாங்க. நல்லா தான் இருக்குது. இது வந்து வண்டியில் இந்த ஒரு போர்டு தான். அது ஆன் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சுவிட்ச் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் அந்த இதுகளுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, அதான் போட்டிருக்கோம். இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்ஸி இன்புட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவிலிருந்து வர்ற ஆடியோ அவுட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது அதாவது சப் ஆம்ப் தனியாக வச்சுருக்கறதுனால இதிலேருந்து அவுட் எடுத்து சப் ஆம்பில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி லெஃப்ட் ரைட்டு அந்த இது கொடுத்துருக்கோம், அவுட்புட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரெண்டு லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கருக்கு மட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கரு ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். 6 இன்ச் போட்டிங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா 8 இன்ச் போடலாம். 8 இன்ச் போடும்போது 20 வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வாட்ஸ் கூட போட்டிங்கன்னா இந்த ஐசி வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும், அது போல் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் இது 6 இன்ச் ஓகேவாக இருக்கும். 6 இன்ச்சில் நல்ல ஸ்பீக்கர் ஊப்பரை போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் அதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதிலே சப்வூஃபர் போடுற மாதிரி வேணா ரெடி பண்ணிக்கலாம். இந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு தனியாக ஆம்ப் வச்சுருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு, நல்லா ரன் பண்ணியும் பார்த்தாச்சு. அதாவது இந்த ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு 3/4 லெவல் வச்சுட்டு அதாவது பாட்டை பேஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நாய்ஸ் இருக்காது இதில். அதே ஒரு 1/2 லெவல் 3/4 லெவலில் கூட வச்சிங்கன்னா சுத்தமாகவே அரெஸ்ட் ஆகிரும். அப்போ அதாவது பாட்டு பாடியிருக்கும், பாட்டை டக்குன்னு மாற்றும் போதோ பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இஸ்ஸுங்கிற சவுண்ட் வந்துட்டுருக்கும். பட் இதில் அவ்வளோவா இல்லை. 20-30 ஐசியில் கூட லைட்டாக அந்த நாய்ஸ் வரும் ஓரளவு வால்யூம் வைக்கும்போது. இதில் ஓரளவு நல்லா கண்ட்ரோல் ஆகுது, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, சிம்பிளாக இருக்கும். வீட்டு யூஸ்களுக்கு, கடைகளுக்கு இந்த மாதிரி ஆம்ப் வேணும்னா சொல்லுங்கள், நல்ல கிளாரிட்டியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஆம்ப் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1350 அந்த ரேஞ்சு தான் வரும். அது நல்லாவும் இருக்கும். இதிலே சப்வூஃபர் போடுற மாதிரி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.